வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம அன்போடு மேலே பார்ட் த்ரீ திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் ஒனில் ஃபஸ்ட்டு மூணு திருக்குறள் பார்த்தோம், பார்ட் டூவில் ஒரு மூணு திருக்குறள் பார்த்தோம், இப்போ பார்ட் த்ரீயில் கடைசி நாலு திருக்குறள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஆறு திருக்குறளையும் ரிவிஷன் பண்ணி அது எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் இன்றைக்கி உள்ள நாலு திருக்குறளை படிக்கணும். ஓகேங்களா? அப்படி படித்தா தான் உங்களுக்கு எல்லா திருக்குறளையும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண முடியும். அன்னன்னைக்கு படிச்சுட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ரிவிஷன் பண்ணி படிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான முதல் திருக்குறள், அதாவது அன்புடைமை அதிகாரத்தில் ஏழாவது திருக்குறள், என்பி லதனை வெய் போல காயுமே அன்பி லதனை அறம். ஓகேங்களா? இந்த குரல் அற்புதமான ஒரு குரல், உங்களுக்கு ஈஸியாக பொருள் புரிஞ்சிருக்கும். அதாவது எண்பு எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயில் வந்து வாட்டி எடுக்கும். ஈஸியாக பொருள் சொல்லணும் அப்படின்னா, ஓகேங்களா? அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை வந்து அறம் வந்து வருத்தி அளிக்கும். இதான் வந்து இந்த குரலுக்கான எளிமையான பொருள். இப்போ இதை நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஓகேங்களா? இதில் எண்பு இல்லாத உயிர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வள்ளுவர் எதை மென்ஷன் பண்ண வராருன்னா புழு. நமக்கு தெரியுமில்லையா, அந்த புழுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எலும்பு வந்து கிடையாது. அது எலும்பு இல்லாத பாதி எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த புழு பெரும்பாலும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இருட்டில் தான் இருக்கும். இருட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அது எப்போயாவது வெளியில் வரலான்னு நினைக்கும். அப்போன்னு பார்த்தீங்கன்னா அது வெளிச்சத்தை கண்டோன்னே எப்போயாவது வெளில வரணும்னு நினைக்கும். அப்போன்னு பார்த்தா அந்த வெயில் வந்து என்ன செஞ்சிடும், வருத்தி அழிச்சிடும். அதுபோல் தான் நீங்கள் வந்து நல்லவங்களாக தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அதை விட்டுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த அற செயல்களை மீறி போவீங்க இல்லையா, அப்போ என்ன செய்யுமா? அப்படி போகும்போது இந்த அன்பு இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது என்ன சொல்கிறார் வள்ளுவர், அப்போ அந்த அறமே உங்களை வருத்தி அழிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓகேங்களா? அதான் அன்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிக்கும், அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா? இந்த இடத்துல அன்பு இல்லது அப்படின்னா அதோட பொருள் பார்த்துட்டிங்கன்னா அன்பு இல்லாத உயிர், அதுக்கு எடுத்துக்காட்டு புழு சொல்லலாம். ஓகேங்களா? அதை தான் வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்கள், அது மனுஷங்க தான், வேறு யாரும் கிடையாது. எல்லா மனிதர்களையும் சொல்ல முடியாது, ஒரு சில மனிதர்கள். ஓகேங்களா? வள்ளுவர் வந்து இந்த அன்பு இல்லை அப்படின்னா உங்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அன்பு இல்லாத உயிர்களே அறம் வருத்தி அழிக்கும், இதான் பொருள். ஓகேங்களா? இதில் வந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எலும்பு இல்லாத உயிருக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா புழு. இது ஒரு கேள்வியாக கூட இருக்கும். ஓகேங்களா? எலும்பு இல்லாத உயிர்களை எது வருத்தி அளிக்கும் என வள்ளுவர் கூறுகிறார்னா, வெயில் வருத்தி அளிக்கும். அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை எது வருத்தி அளிக்கும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அறம் வருத்தி அளிக்கும் என வள்ளுவர் கூறுகிறார். இதுதான் வந்து ஏழாவது இருக்கிறார். அப்போ என்பு இல்லதனை வெயில் போல காயுமே அன்பு இல்லதனை அறம். ஓகேங்களா? என்பிலதனே வெயில் போல காயுமே அன்பிலதனே அறம். ஓகேங்களா? அந்த திருக்குறள் இப்படி தான் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எட்டாவது திருக்குறள். எட்டாவது திருக்குறள் பாருங்கள், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்திற்று. அதாவது இதை நீங்கள் ஈஸியாக பொருள் புரிஞ்சுக்கணும்னா இப்படி படிக்கணும், வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்திற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அதாவது பாலைவனத்தில் இந்த வன்பார்க்கன் அப்படின்னா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மரம், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி தளிர்த்து வளராதோ அதுபோல் அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கையும் தளர்த்து வளராது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஏன் திருவள்ளுவர் வந்து சாதாரண நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாடிய மரம் வந்து தளிர்த்து வளருவாதா அப்படின்னு சொல்லாமல் ஏன் பாலைவனத்தை சொல்கிறார் அப்படின்னா, பாலைவனத்தில் கண்டிப்பாக ஒரு மரம் என்ன செய்ய முடியாது, தளிர்த்து வளரவே வாய்ப்பே கிடையாது. பாலைவனம் கண்டிப்பாக அங்கே நீருக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே எப்படியாவது ஒரு மரம் வளருமா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அதனால தான் வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்துட்டு, அவர் சாதாரண மரத்தெல்லாம் அவர் எடுத்துக்கல, பாலைவனத்தை யூஸ் பண்ணியிருக்காரு, இதுதான் காரணம். ஓகேங்களா? பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி தளிர்த்து வளரவே வளராதோ, லைஃப் லாங் நினைச்சாலும் வளர முடியாது. ஓகேங்களா? நம்ம ரொம்ப ஜீனியஸாக என்ன யோசிப்போம் சார், நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொண்டு தண்ணியெல்லாம் கொண்டு வைப்போம் இல்லையா, அப்படி வச்சு நம்ம வளர வைக்கலாமேன்னு கேட்பீங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் வள்ளுவர் இதை சொல்லிட்டாரு, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அதுபோல் அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கையும் ஒருபோதும் தளிர்க்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தெற்று. ஓகேங்களா? இது அன்பகத்து இல்லை அப்படின்னா அன்பு இல்லாத உள்ளம். ஓகேங்களா? இது பொருள். வன்பார்க்கன்னா பாலை நிலம்னு அர்த்தம். இதை பிரிக்கும் போது வன்பால் கூட்டல் கண்ணுன்னு பிரிப்போம். இது பிரித்து இருக்கிறதோட கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? வன்பால் கூட்டல் கண்ணுன்னு பிரிக்கணும். வன்பால் கூட்டல் கண் இப்படி தான் பிரிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தளித்தற்றுனா இதையும் பிரிக்கும் போது தளித்து ப்ளஸ் சற்று, இதோட பொருள் வந்து தளித்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். ஓகேங்களா? அப்போ பாலைமனத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையும் ஒருபோதும் தளிர்க்காது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? இதுதான் வந்து
உங்களுக்கு ஒன்பதாவது திருக்குறளுக்கான விளக்கம். இப்போ ரெண்டு திருக்குறள் பார்த்தோமா, என்பிலதனே வெயில் போல காயுமே அன்பிலதனே அறம்னு ஒரு திருக்குறள் பார்த்தோம். அதுபோல் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது குறள், சாரி இது இதில் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, யாருடைய வாழ்க்கை தளிர்க்காது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை என்ன செய்யாது, தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாரு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் என்ற வரையில் இடம்பெற்றுள்ள மரம் எந்த நிலத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாலை நிலத்தை சார்ந்தது. ஓகேங்களா? அந்த வன்பார்க்கன் அப்படிங்கிறத பொருள் என்னது, பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது திருக்குறள், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. இதோட ஈஸியான பொருள் என்ன அப்படின்னா, அதாவது நெஞ்சில் அன்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கை கால் இந்த மாதிரி உறுப்பெல்லாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் கேட்குறார். அதாவது அவர் இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ்லாம் சொல்கிறார், ரொம்ப கேவலமாக கேட்குறாரு. ஓகேங்களா? அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம திருக்குறளில் படிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட வந்து அன்பு இல்லையா, நெஞ்சில் அன்பு இல்லையா, உங்ககிட்ட கை கால் இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பயன், அதை வச்சுக்கிறதுக்கு இல்லாத ஒன்று தானே அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்கிறாரு. இதை தான் வள்ளுவர் சொல்ல வந்திருக்கார். ஓகேங்களா? பாருங்கள், புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள், அகத்துறுப்பு அப்படின்னா மனதின் உறுப்பு, எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன், இதோட பொருள் வந்து என்ன பயன், நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன், யாக்கை அகத்திருப்பு அன்பு இல்லாதவருக்கு, யாக்கைனா உடலில் அன்பு இல்லாதவருக்கு புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன், அப்போ கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்னு ஒருவர் கேட்குறார். இன்டெரக்டாக கேட்குறார், நீ அன்பு செய்யலையா, இந்த அன்பு செய்யாமல் நீ எதுக்கு கை காலை வச்சுட்டு ஒரு மனுஷனாக இருக்கிற அப்படிங்கிறத கேட்குறார். ஓகேங்களா? ரொம்ப ஒருத்தரும் கஷ்டப்படுறாங்க சார், ஒரு ரொம்ப கஷ்டத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அவங்க தண்ணி கேட்குறாங்க, நீங்கள் வச்சுக்கிட்டே கொடுக்காமல் சில பேர் இருப்பீங்க இல்லையா, அப்படி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேருக்கு நீங்கள் எதுக்கு அந்த கை காலெலாம் வச்சுக்கிட்டு நீ உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் வந்து கேட்டிருக்கார். ஓகேங்களா? புறத்தறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பிலவருக்கு அப்படிங்கிறது இதோட பொருள். இப்போ கடைசி திருக்குறளாக இன்றைக்கி பார்க்கக்கூடியது, சரி இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, யாருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் பயன் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு. ஓகேங்களா? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும், இந்த வரியில் இடம்பெற்றுள்ள புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகளை குறிக்கிது. ஓகேங்களா? கை கால் முதலிய உடல் உறுப்புகளை குறிக்கிது. அதே அகத்துறுப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனதின் உறுப்பை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ ஃபைனல் திருக்குறள் பார்க்கலாம். அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லாருக்கு என்புதோல் புறத்த உடம்பு. இது பாருங்கள், வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுவும் வந்து உங்களை வள்ளுவர் வந்து பாராட்டவோ அல்லது அட்வைஸ்லாம் சொல்லலை, கேவலமாக கேட்குறாரு. ஓகேங்களா? அதாவது அன்பின் வலியது உயிர் இல்லை, உயிர்ந்தில் அக்தியில்லாக இருக்குது. அதாவது உயிர் வாழ்க்கையில் அன்பு செலுத்தணும், அப்படி அன்பு செலுத்தாமல் நீ இருக்கியா, நீ மனுஷனே கிடையாது, அக்தியில்லாக இருக்குது, என்புதோல் பொறுத்த உடம்பு, சாதாரணமாக இவன் எலும்பில் உடல் தோர்த்திய உடம்பு அவ்வளோதான். ஓகேங்களா? எலும்புல தோல் போர்த்தே உடம்பு, அதுக்கு பேர் என்ன சார், பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். மனிதன் அப்படின்னா அதற்கென்று ஒரு பண்பு இருக்கணும், அந்த பண்பாகி அன்பு வந்துட்டே இல்லையா, அக்தியில்லா இருக்குது, என்புதோல் போர்த்த உடம்பு, நான் உன்னை மனுஷனாகவே மதிக்கலடா, நீ வெறும் எலும்புல தோல் போர்த்தப்பட்ட உடம்பு, நீ ஒரு இறந்த மனிதனுக்கு சமம் அப்படிங்கிறத வள்ளுவர் கேவலமாக சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கப்புறமாவது வள்ளுவரை ஞாபகம் வச்சு எல்லோரும் முடிந்தவரை அன்பு செலுத்துங்கள். ஓகேங்களா? அன்பின் வலியது உயர்ந்தநிலை அக்தியில்லா இருக்குது, என்புதோல் போர்த்த உடம்பு. ஓகேங்களா? இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, சரி அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம், அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கே உயிர் இல்லை, இதோட பொருள். இதில் சொல் பொருள் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், செய்து மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, யாருடைய உடலை வெறும் தோலால் மூடிய எலும்பு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, அன்பு இல்லாதவர் உடல். ஓகேங்களா? அன்பு இல்லாதவர் உடலை என்ன சொல்கிறாரு, வெறும் தோல் பொறுத்து எலும்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம இதோட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அன்புடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே ஃபுல்லாக முடிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு மூணு பார்ட்டாக நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட் பார்ட்டில் மூணு, செகண்ட் பார்ட்டில் மூணு, அடுத்த பார்ட்டில் நாலு. ஓகேங்களா? ஸோ இந்த பத்து திருக்குறளுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பத்து திருக்குறளுமே மனப்பாடம் பண்ணணும், வித்து பொருளோடு மனப்பாடம் பண்ணணும். ஒரு திருக்குறள் கேட்டால் இப்போ வந்து அன்பின் வலியது உயர்ந்தநிலை அக்தில்லாருக்கு என்புதோல் போர்த்து உடம்புன்னு அது அப்படியே சொல்ல வரணும். அதாவது அன்பு இருப்பது தான் உடல், அன்பு இல்லாட்டினா அது வெறும் எலும்பின் மீது தோல் போர்த்தியது தான் அப்படிங்கிறது அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எல்லா திருக்குறளுமே சொல்ல தெரியணும். ஸோ பத்து திருக்குறளை பார்க்காம சொல்ல தெரியணும். அன்புடமைன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு திருக்குறள் ஆரம்பித்து கடைசி திருக்குறள் வரையும் நீங்கள் என்ன செய்யணும், பத்து திருக்குறள்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் படித்து இந்த திருக்குறளை உங்கள் வாழ்க்கையிலையும் முடிந்த வரையும் வந்து பின்பற்ற பாருங்கள், அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஓகேங்களா? ஓகே, இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மாணவர்களே.